தரங்கம்பாடியில் கதவணைகள் சீரமைக்கப்பட்டு கடல் நீர் உட்புகுவது தடுப்பு. நீண்ட கால கோரிக்கை நிறைவேறியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. முந்திரியிலிருந்து பருப்பு பிரித்தெடுத்து சொந்த காலில் நிற்கும் கிராமத்து பெண்கள். மகளிர் சுய உதவிக்குழு மூலம் மறுவாழ்வு பெற்றதாக பெருமிதம். கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் காத்திருப்பு. ஈரப்பதத்தின் அளவை 17% இருந்து 20% உயர்த்தி கொள்முதல் செய்ய கோரிக்கை. புலியை கூண்டு வைத்து பிடிக்க கோரி கூடலூரில் பொதுமக்கள் போராட்டம். தமிழகம் கர்நாடகா இடையே போக்குவரத்து பாதிப்பு. இந்தியாவின் கடும் கண்டனத்தை அடுத்து கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசிக்கு இங்கிலாந்து அங்கீகாரம் அளித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்ததாக 6 அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் உள்நாட்டு போர் ஏற்படலாம் என்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலத்தில் 75 ஆண்டுகள் கடந்துள்ள வயதான மரங்களை பராமரிக்க ஆண்டுக்கு ரூபாய் 2500 ஓய்வூதியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து ஹமித் சின்வாரி நீக்கப்பட்டுள்ளார். ஐநா சபைக்கான ஆப்கானிஸ்தானின் புதிய தூதராக முகமது சுகைல் ஷாஹீனை தாலிபான்கள் நியமித்துள்ளனர். நான்காவது முறையாக உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் பட்டத்தை இந்திய வீரர் பங்கஜ் அத்வானி கைப்பற்றினார். ஐபிஎல் தொடரில் விளையாடும் ஹைதராபாத் அணி வீரர் நடராஜனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே சிறந்த 3வது மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியில் ஏற்றம் முன்னணியில் தமிழ்நாடு என்ற மாநாடு சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்து சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் ஏற்றுமதி கையீட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். மாநாட்டில் உரையாற்றிய அவர் தமிழ்நாட்டுக்கான ஏற்றுமதி கொள்கையை வெளியிட்டதில் பெருமை அடைவதாக குறிப்பிட்டார். காஞ்சிபுரம், ஆரணி, சின்னாளப்பட்டி சேலைகள் உட்பட புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களுக்கு வெளிநாடுகளில் வரவேற்பு இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். உலக வர்த்தக சூழலுக்கு ஏற்ப மதிப்பு கூட்டு பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். மேட் இன் இந்தியா என்பது போல மேட் இன் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார். ஜூன் 12 தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டு தஞ்சை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அம்மாபேட்டை, அருந்தவபுரம், உத்தங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிரந்தர நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை இன்னும் திறக்கப்படவில்லை. இதனால் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் பல ஆயிரம் நெல் மூட்டைகள் என பல்லாயிரக்கணக்கான மூட்டைகளுக்கான நெல் மணிகள் குவியல் குவியலாக குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 10 நாட்களுக்கு மேலாக மலைபோல் குவிந்து கிடக்கும் நெல் மணிகள் மழையில் நனைந்து வருகின்றன. இதனால் விவசாயிகள் நாள்தோறும் நெல்லை காய வைத்து வருகின்றனர். தமிழக அரசு உடனடியாக கொள்முதல் பணியை செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரப்பதத்தின் அளவை 17% 20% உயர்த்தி கொள்முதல் செய்யவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஸ்ரீ மதுரை மற்றும் முதுமலை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக கால்நடைகள் மற்றும் மனிதர்களை தாக்கி வரும் புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும், ஊருக்குள் புகுந்து விவசாய பயிர்களையும் வீடுகளையும் சேதப்படுத்தும் காட்டு யானை
விநாயகனை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டம் நடத்தினர். வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பலமுறை நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து ஊர் மக்கள் தொரப்பள்ளி பகுதியில் உள்ள வனத்துறை சோதனை சாவடி முன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை கூடலூரில் இருந்து கர்நாடக மாநிலத்தில் இணைக்கும் முக்கிய சாலையாகும். போராட்டம் காரணமாக இரு மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இருபுறமும் அணிவகுத்து நின்றன. பல வாகனங்கள் முதுமலை வனப்பகுதிகளில் நிற்கும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருபவர்கள் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி வனப்பகுதிக்குள் சிக்கினர். அதிகாரிகள் தரப்பிலிருந்து தற்போது வரை உறுதியான எந்த தகவல்களும் தரப்படவில்லை. கோரிக்கைகளை ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் ஊர் மக்கள் தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிவடம் ஊராட்சியில் ஈஸ்வரி மகளிர் சுய உதவிக் குழுக்களில் உள்ள பெண்கள் சேர்ந்து முந்திரியிலிருந்து பருப்புகளை பிரித்து எடுக்கும் பணியை செய்து வருகின்றனர். இதனை மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி ஆய்வு செய்தார். அப்போது இந்த தொழிலில் ஈடுபட்டு பணியாற்றக்கூடிய பெண்களிடம் வருமானம் குறித்தும் முந்திரியிலிருந்து பருப்பு பிரித்து எடுக்கும் பணிகள் குறித்தும் விற்பனை குறித்தும் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். அப்போது அந்த பெண்கள் தங்களுக்கு நல்ல வருமானம் கிடைப்பதாகவும் கிராமத்திலேயே தங்களுக்கு வேலை கிடைப்பதாகவும் கூறினர். மேலும் மகளிர் சுய உதவிக் குழுவினர்களுக்கு தேவையான உதவிகளை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் செய்து தரப்படும் என உறுதியளித்த ஆட்சியர் ரமண சரஸ்வதி இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள பெண்களை பாராட்டினார். கொரோனா பரவல் காரணமாக உலகம் முழுவதும் கைகளை மற்றவருடன் குலுக்காமல் தவிர்க்க வேண்டுமென பல்வேறு நாடுகள் தெரிவித்திருந்தாலும் குடும்ப உறவுகளும் உலக நாடுகளுக்கிடையே நட்பு பாராட்டுதல் தழைத்தோங்க வலியுறுத்தியும் கரூரில் தாயும் மகளும் நீண்ட நேரம் கைகுலுக்கி வாழ்த்து சொல்லும் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. கரூரில் உள்ள தனியார் அரங்கில் ஜவுளி நிறுவனத்தில் பணிபுரியும் பத்மாவதியும் அவரது 12ஆம் வகுப்பு படிக்கும் மகள் ஸ்ரீதர்சினியும் நேற்று 11 மணியளவில் நிகழ்வை தொடங்கினர். தொடர்ந்து 72 மணி நேரம் இந்த கைகுலுக்கும் சாதனை இரவு பகல் பாராமல் இடைவிடாமல் கைகளை குலுக்கி சனிக்கிழமை காலை இந்த சாதனையை நிறைவு செய்கின்றனர். இதுவரை தொடர்ந்து 48 மணி நேரம் கை குலுக்கி ஆசிய சாதனை செய்யப்பட்டுள்ளது. இதை முறியடிக்கும் வகையில் தொடர்ந்து 72 மணி நேரம் கை குலுக்கும் சாதனை நடத்தப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி முதல் நண்டலாறு வரையிலான 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபுறமும் கடல் நீர் உட்புகுந்து விளைநிலங்களும் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டு வந்தது. இப்பகுதியில் பாலங்கள் இருந்தும் வடிகால் வாய்க்கால்கள் இல்லாமல் புதைந்து போயின. எஞ்சிய வடிகால் வாய்க்கால்களின் கதவணைகள் பழுதடைந்து உப்பு நீர் உட்புகுந்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் வடிகால் வாய்க்கால் கரைகளை பலப்படுத்தவும் கதவணைகளை சீரமைத்தும் புதைந்து போன வாய்க்கால்களை மீட்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதுகுறித்து செய்தி வெளியான நிலையில் பழுதடைந்த கதவணைகளை சீரமைக்கும் பணியும் வடிகால் வாய்க்கால் கரைகளை பலப்படுத்தும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் கதவணை இல்லாத வடிகால் வாய்க்கால்களில் உப்பு நீர் உட்புகுவதை தடுக்க தற்காலிக தடுப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் ராஜீவபுரம் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் தூக்குப்பாலம் புகழ்பெற்றதாகும். இந்த கடல் வழிப்பாதை வழியாக கொல்கத்தா அந்தமான் தீவுகளுக்கு செல்லலாம். இந்த தூக்குப்பாலத்தின் வழியாகத்தான் ராமேஸ்வரத்திற்கு ரயில்கள் செல்கின்றன. இந்நிலையில் தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கையாக நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 50 ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் கேரள மாநிலம் கொச்சின் செல்வதற்காக மாரி பாம்பன் வடக்கு கடற்பகுதிக்கு வந்து நங்கூரமிட்டு படகுகள் நிறுத்தப்பட்டன. பின்னர் பாம்பன் ரயில் தூக்குப்பாலத்தை கடந்து செல்ல பாம்பன் துறைமுக அதிகாரிகளிடம் அனுமதி கேட்டனர். துறைமுக அதிகாரிகள் ரயில்வே துறை அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று பாம்பன் தூக்குப்பாலம் திறக்கப்பட்டு வடக்கு கடல் பகுதியில் காத்திருந்த 50 ஆழ்கடல் மீன்பிடி விசைப்படகுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து கொச்சின் நோக்கி கடந்து சென்றன. பாம்பன் பாலம் வழியாக 50 ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் அடுத்தடுத்து கடந்து சென்றதை பாம்பன் சாலை பாலத்தில் நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததுடன் செல்போன்களில் வீடியோ எடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முடங்கியாறு சாலையில் உள்ள தனியார் கல்லூரியின் நாட்டு நலப்பணித்திட்ட அமைப்பு மற்றும் வட்டார ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட நிர்வாகத்தின் சார்பில்
ஊட்டச்சத்து மாதம் குறித்த விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் 40க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு பெண்களுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்குதல் இரத்த சோகையை தடுத்தல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தஞ்சையை அடுத்த ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரியில் கரும்பு சாகுபடியில் நவீன தொழில்நுட்பங்களும் இயந்திரமயமாக்கலும் என்ற தலைப்பில் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. விழாவில் வேளாண்மை கல்லூரி முதல்வர் வேலாகிதம், அறிஞரண்ணா, சர்க்கரை ஆலை தலைமை நிர்வாகி டாக்டர் செல்வசுரபி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை தொடங்கி வைத்தனர். மேலும் கரும்பு விவசாயத்தில் அதிக விளைச்சலில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது. இந்த கண்காட்சியில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து நவீன தொழில்நுட்பங்கள், உற்பத்தி செலவை குறைக்கும் முறைகள், கரும்பு மகசூல் அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகள் ஆகியவற்றை வேளாண் துறை வல்லுநர்கள் எடுத்துக் கூறினர். நெல்லை மாவட்டம் தெற்கு வள்ளியூரிலிருந்து மாணவர்கள் வள்ளியூர் மற்றும் பக்கத்து நகரங்களில் கல்வி கற்க சென்று வருகின்றனர். ஆனால் பள்ளி மற்றும் கல்லூரி நேரங்களில் தெற்கு வள்ளியூர் வழியாக வள்ளியூருக்கு முறையாக பேருந்து இயக்கப்படவில்லை. இதனால் மாணவர்கள் வள்ளியூரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு தெற்கு வள்ளியூர் ஜங்ஷன் வந்து பேருந்துகளில் ஏறி செல்கின்றனர். அங்கு முறையாக பேருந்து நின்று செல்வதில்லை. இந்நிலையில் போதிய பேருந்து வசதி இல்லாததை கண்டித்து மாணவர்கள் தெற்கு வள்ளியூர் ஜங்ஷன் 4 வழிச்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு பணக்குடி போலீசார் விரைந்து வந்து போராட்டம் நடத்தியவர்களை கலைய செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பருவமழை மற்றும் பேரிடரில் சிக்கியவர்களை மீட்பது குறித்து தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தீயணைப்பு வீரர்கள் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர்களை எப்படி மீட்பது என்பது குறித்து பொதுமக்களுக்கு செய்து காண்பித்து விளக்கம் அளித்தனர். எந்தெந்த கயிறுகள், எந்தெந்த உபகரணங்கள் பேரிடர் காலங்களில் எப்படி பயன்படுகிறது என்பது குறித்தும் பொதுமக்களுக்கு தெளிவான விளக்கம் அளித்தனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்குச்சாவடி மறுசீரமைப்பு குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருடன் ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் ரமண சரஸ்வதி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தில் 33 வாக்குச்சாவடிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது எனவும், ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் அதற்கான விண்ணப்பங்கள் அளிக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் தனியார் கல்லூரி மாணவர்கள் சோழன் புத்தக உலக சாதனை நிகழ்ச்சியை மேற்கொண்டனர். இதற்காக 49 மாணவர்கள் இணைந்து 21,000 தீப்பெட்டிகளை ஒன்றன்பின் ஒன்றாக நிறுத்தி வைத்து முதல் தீப்பெட்டியை தட்டிவிட்டனர். அவை ஒன்றோடு ஒன்று சரிந்து மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மெகாசைஸ் முகத்தை காட்சிப்படுத்தியது. அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. டோமினோ முறையில் மாணவர்களால் செய்யப்பட்ட வேறு எங்கும் நிகழாத சாதனை என்பதால் சோழன் புத்தக உலக சாதனை நிறுவனத்தினர் சாதனையை அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் மேச்சேரி துணை மின் நிலையங்களில் மேற்கொள்ளப்படும் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மின் விநியோகம் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் நகரம், சேலம் கேம்ப், மாதையன் குட்டை, நவப்பட்டி, கோல் நாயக்கம்பட்டி, மேச்சேரி, அமரம், மல்லிகுந்தம் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என மேட்டூர் மின் பகிர்மான கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே பொய்கைமேடு கீழத்தெருவைச் சேர்ந்த கருப்பசாமி மகன் செல்வராஜ், இவருக்கு சொந்தமான சுமார் 50 அடி ஆழமுள்ள கிணற்றில் நீர் அருந்து சென்ற மயில் அங்கிருந்து வெளியேற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தது. இதையறிந்து செல்வராஜ் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். தீயணைப்பு நிலைய அலுவலர் விஜயன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று கிணற்றுக்குள் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஆண்மயிலை மீட்டு வனப்பகுதியில் கொண்டு சென்று விட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னந்தூர் கிராமத்தில் இருந்து தருமபுரிக்கு செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2020 ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து நேற்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் JCP இயந்திரம் மூலம் 17 நபர்களுக்கு சொந்தமான கடைகள் மற்றும் குடியிருப்பு வீடுகள் ஆகியவற்றை இடித்து அகற்றினர்.
மாவட்டம் அடுக்கம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது விழுப்புரம் மார்க்கமாக வந்த கர்நாடக அரசு பேருந்தை நிறுத்தி சோதனை செய்ததில் அரசால் தடை செய்யப்பட்ட 4000 குட்கா பான் மசாலா கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட சுரேஷ் என்பவரை கைது செய்த பறக்கும் படையினர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து கண்டாசரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் குறுக்க தஞ்சேரி கிராமத்தில் சுமார் 500 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்வதற்கான பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள வீடுகள் சாலைகளை சேதப்படுத்தும் வகையில் பைப் லைன் அமைப்பதை கண்டித்து மக்கள் பணியினை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கருவேப்பிலங்குறிச்சி போலீசார் பொதுமக்களை சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் அருகே அனுமந்தராயன் கோட்டை பகுதியில் ரகசிய தகவலின் பேரில் திண்டுக்கல் தாலுகா காவல்துறை ஆய்வாளர் எஸ்பி தனிப்பிரிவு போலீசாரும் அனுமந்தராயன் கோட்டை பகுதிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அனுமந்தராயன் கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மலா இன்பராஜின் கணவரும் திமுக பிரமுகரான இன்பராஜ் தோட்டத்து வீட்டில் அரசு அனுமதியின்றி விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சுமார் 11500 போலி மதுபாட்டில்கள் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக இன்பராஜ் உட்பட 6 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் வடுகப்பட்டு பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைகை அணைக்கு செல்லும் சாலையில் 3 மேற்பட்ட கல் குவாரிகள் செயற்கை மணல் தயாரிக்கும் குவாரிகள் இயங்கி வருகின்றது. இதனால் நாள்தோறும் 100 லாரிகள் வடுகப்பட்டியின் முக்கிய சாலையான மேலக்காமக்கப்பட்டி செல்லும் சாலையில் செல்வதால் குடியிருப்பு மக்கள் பெரும் அவதிப்படுகின்றனர். எனவே லாரிகளை மாற்றுப்பாதையில் அனுப்ப வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வடுகப்பட்டி கிராம மக்கள் பெரியகுளம் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அடுத்து கீழ்வாலை என்கின்ற கிராமத்தில் திருவண்ணாமலை நோக்கி சென்ற தனியார் பயணிகள் பேருந்தை நிறுத்தி முகையூர் ஊராட்சி ஒன்றிய தேர்தல் பறக்குப்படை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது ஒரு பயணியிடம் 2 பைகளில் சுமார் 15 சந்தன மரக்கட்டைகள் மற்றும் ஒரு அரிவாள், ஒரு செல்போன், உண்டிக்கோள் இருந்தது. இவை அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த நபரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுகா அலுவலகத்தில் சிட்டா அடங்கல் பெறுவதற்காக அருண் என்பவர் கடந்த 2 முன்பு விண்ணப்பித்துள்ளார். பதிவறை எழுத்தர் சிவக்குமாரிடம் கடந்த 15 சென்ற அருண் தனக்கு பட்டா சிட்டா அடங்கல் வேண்டும் என கேட்டபோது 2500 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். அருண் தன்னிடம் பதிவறை எழுத்தர் சிவக்குமார் லஞ்சம் கேட்பதாக கடலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் செய்துள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் திட்டத்தின்படி அருண் பதிவறை எழுத்தர் சிவக்குமாரிடம் சென்று பணத்தை கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர் சண்முகம் தலைமையில் போலீசார் சிவக்குமாரை கையும் களவுமாக பிடித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மண்பாண்ட பொருட்களுக்கு உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் நல்ல வரவேற்பு உள்ளது. இங்கு சீசனுக்கு ஏற்ப பானைகள், அடுப்புகள், கூஜாக்கள், முளைப்பாரி சட்டிகள், அக்னி சட்டிகள், அலங்கார கலைப்பொருட்கள் உள்ளிட்டவை தயாரிக்கப்படுகின்றன. இத்தொழிலில் மானாமதுரை குலாலர் தெரு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட குடும்பங்கள் ஈடுபட்டு வருகின்றன. அக்டோபர் 7 நவராத்திரி விழா தொடங்கி 9 நடக்க உள்ளது. இதையொட்டி கோவில்கள் வீடுகளில் கொலுபொம்மைகள் வைத்து பூஜை செய்வது வழக்கம். இதற்காக கொலுபொம்மைகளை மானாமதுரை மண்பாண்ட தொழிலாளர்கள் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்த ஆண்டு சரஸ்வதி, மகாலட்சுமி, ஐஸ்வர்ய லட்சுமி, முருகன், விநாயகர், பள்ளிகொண்ட பெருமாள், திருப்பதி பிரம்மோற்சவ செட், பிரதோஷ மூர்த்திகள், அரசியல் தலைவர்கள், ஐயப்பன், குருவாயூரப்பன், சாய்பாபா, விஷ்ணு, சிவன், பார்வதி உள்ளிட்ட 100 மேற்பட்ட பல்வேறு விதமான பொம்மைகளை தயாரித்துள்ளனர். இதுகுறித்து மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறுகையில், சீசனுக்கு ஏற்ப மண்பாண்ட பொருட்கள் தயாரிக்கும் போதே கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் கொலுபொம்மைகளையும் தயாரித்து விடுவோம் எனவும், நவராத்திரி விழா தொடங்குவதற்கு 15 முன்னதாக பொம்மைகளை விற்பனைக்கு காட்சிப்படுத்துவோம் எனவும் தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க உள்ளதால்
முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரிடர் காலத்தில் பொதுமக்கள் எவ்வாறு நடந்து கொள்வது என பேரிடர் மீட்பு குழுவினர் தத்ரூபமாக ஒத்திகை செய்து காண்பித்தனர். பேரிடர் காலத்தில் பாதிக்கப்படும் இடங்கள் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதற்காக ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் தீயணைப்புத்துறையினர், அரசு அதிகாரிகள், கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூரை அடுத்த கொரட்டங்குறிச்சி ஊர் மக்கள் அந்த பகுதியில் போட்டியிடும் ஒருவருக்காக வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு டாடா ஏசி வேனில் திரும்பிக் கொண்டிருந்தனர். வாகனம் களமருதூர் ஏரிக்கரை சாலையில் சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 30 பேரில் 15 பேர் காயமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் பட்டா பெயர் மாறுதல் குறித்த சிறப்பு முகாம் நடைபெற்றது. அதன்படி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் பட்டா பெயர் மாறுதல் குறித்து மனு கொடுக்க பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வேலூர் தொரப்பாடியில் உள்ள ஆண்கள் மத்திய சிறையில் சிறைவாசிகளுக்கு தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறை வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறை மருத்துவர் பிரகாஷ் ஐயப்பன் சுமார் 75 தண்டனை சிறைவாசிகளுக்கு தொழுநோய் ஏற்படுவதன் வழிகள், அறிகுறிகள், மேற்கொள்ளப்பட வேண்டிய சிகிச்சைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். காரைக்காலைச் சேர்ந்த இளைஞர் புருஷோத்தமன் வேலை கிடைக்காத விரக்தியில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் ராட்டகோபுரத்தின் மீது ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அங்கு வந்த போலீசார் இளைஞரை பத்திரமாக மீட்டு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் மற்றும் மருதூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அனைத்து மழைநீர் வடிகால்களில் உள்ள படிவுகளை அகற்றும் பணி குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நிலத்தடி நீரை மேம்படுத்தவும் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதை விட நம்முடைய பொறுப்பில் நாம் என்ன செய்ய வேண்டும். நிலத்தடி நீரை நிறைய பயன்படுத்துகின்றோம், மழை நீரை வீணடிக்கின்றோம். அதை எப்படி சேகரிப்பது, ஒவ்வொரு இடங்களிலும் அதை கட்டுமானம் நடைபெறும் பொழுது அதை முறையாக செய்கிறார்களா என்பதை நாம் அரசாங்கம் அதை கண்காணிக்க வேண்டும். அதை கடுமையாக விளம்பரம் செய்வதோடு மட்டும் நின்றுவிடாமல் அதற்கான வழிமுறைகளையும் தொடர்ந்து ஃபாலோ அப் செய்வதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்த வேண்டும். மழைநீர் சேகரிப்பு, மழைநீர் சேகரிப்பு என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வந்து இப்போ கொண்டு வரது இல்லை. ஆனால் இப்போ வர காலங்களில் வந்து குளிக்கிற தண்ணி, வேஸ்ட்டு தண்ணி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்து நிறையா ரோடுகளில் இந்த மாதிரிலாம் அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா வீடு கட்டியிலே நம்ம மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வந்து கொண்டு வரணும். கட்டி ஒரு தொட்டி மாதிரி கட்டி மழைநீர் சேகரிப்பு, கால்வா தண்ணி இது எல்லாம் ஒரே இதாக இதில் போகிற மாதிரியே நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். மக்கள் பார்த்திங்களா மழைநீர் சேகரிப்பை பற்றி வந்து சிந்திக்கணும். பிற்காலத்தில் வந்து நமக்கு தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படுறத வந்து இப்போவே சிந்திச்சு பார்க்கணும். யாருமே இப்போ அவ்வளோவா கண்டுக்கிறது இல்லை. ஆனால் பிற்காலத்தில் தண்ணி வந்து ரொம்ப இன்றியமையாக இருக்கணும். அதே மாதிரி வீடு கட்டுறாங்கன்னா கண்டிப்பாக மழைநீர் தொட்டி வந்து வைக்கணும். வச்சு அதை வந்து லாஸ்ட் வரைக்கும் பராமரித்து மழைநீர் இந்த தண்ணியோட இதோ தேவையை வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்னென்னா இந்த பிளான் வீட்டுக்கெல்லாம் பிளான் அப்ரூவ்டு கொடுக்குறாங்கல்ல, அப்போ வந்து மழைநீர் தொட்டியோட சேர்த்து தான் கொடுக்குறாங்க. அதை வந்து யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா மக்கள், அதை வந்து ஒன்று வந்து அப்பப்போ அவங்க செக் பண்ணணும். அதுதான் வந்து மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். மழைநீர் சேகரிப்பு என்பது வந்து நம்ம நாட்டோட ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்குது. நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் அதை வந்து பேணி காக்கணும். நிலத்தடி நீர் மட்டம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. அது ஒவ்வொரு வீட்லேயும் மழைக்காலங்களில் வர நீரை வந்து சேகரித்து சிக்கனமர முறையில் பயன்படுத்தினா கவர்மெண்ட்டுக்கு அந்த லாஸ் இல்லை, நிலத்தடி நீர் மட்டமும் குறையாமல் இருக்கும். அதுக்கு வந்து வீடு வீடாக போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டத்துக்கும் வந்து வீடு வீடாக போய் எல்லாத்தையும் யார் யார்கிட்ட வீட்டிலலாம் போய் இப்போ வீடு கட்டுறாங்க, வீடு கட்டிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டத்துக்கும் வந்து தொட்டி மாரி கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும்.